ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மருத மரம். அவ்வளோ மருதம், மருதம்னு சும்மாவா சொல்கிறாங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப. அது இது பாருங்க, வெட்டாததுனால அது எப்படி விரிசல் விட்டுட்டு எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மருதம் பட்டையில வந்து கசாயம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மருதம் பட்டை கசாயம் வந்து இதயத்துக்கு, நுரையீரலுக்கு, கிட்னிக்கெலாம் அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து கிட்னியில் இருக்கிற கல்லுலாம் வந்து கரைய செய்யும். இது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த 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 பட்டை வந்து, இந்த மருதம் பட்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா, அந்த பட்டை அந்த மரத்துலேருந்து இந்த மருதம் பட்டையை நம்ம உரிச்சிட்டு வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணுங்க. இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். இது அந்த அந்த பச்சையில் அந்த நம்ம மரத்துலேருந்து நம்ம பட்டை வெட்டிட்டு வரும்போது, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி வெட்டி இதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சிடணும். நல்லா ஒரு வாரம் கூட காஞ்சால், நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா வருஷ கணக்கில் உங்களுக்கு இது இப்படியே இருக்கும். இது கெட்டு போகாது, எதுவுமே ஆகாது. இதை வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, இது வந்து தூள் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது காய வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சாறு எடுத்து நீங்கள் வந்து அம்மியில் வச்சு நல்லா தட்டி இதை கசாயம் வைக்கணும். அது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெட்டி வச்சதை நம்ம நமது கட் பண்ணி காய வச்சோம் இல்லைங்களா, அது பாருங்கள் நுணுக்கினா இந்த அளவுக்கு ஆயிடும். இப்போ வந்து அம்மியில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம மையாக நம்ம நம்ம நுணுக்கிக்கலாம். சீக்கிரமாக நுணுங்கிடும் இது. பாருங்கள் இது நல்லா காஞ்சதுனால பாருங்கள் சீக்கிரமாக நுணுங்கிடும் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நுணுங்கிடுச்சு பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம எடுத்து போட்டு, இப்போ வந்து இந்த கசாயம் செய்கிறதுக்கு ஃப்ரெண்ட், இப்போ வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தனியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண பாத்திரத்தில் இந்த கசாயம் வைக்கக்கூடாது. அதனால் ஒரு தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் கசாயம் வைக்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து இந்த மருதம் பட்டை நம்ம நுணுக்கணும் இல்லைங்களா, அதில் காய வச்ச அந்த பட்டையை வந்து அதை அதில் வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேன். அது வந்து அரை சொம்பு ஆகிற அளவுக்கு சுண்டு நம்ம காய வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது பாருங்கள், சூப்பரான கலர். இப்போ வந்து இதை நம்ம கொதிக்க வச்சு நம்ம சுண்ட வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மருதம் பட்டையோட நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பொருள் சேர்த்து நம்ம கசாயம் வைக்க போகிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த ரெண்டு மூணு பொருள் வந்து வந்து இது வந்து கிராம்பு, ரெண்டு கிராம்பு, ஒரு ஒரு ரெண்டு மூணு பட்டை மசால் பட்டை, ஒரு துண்டு இந்த அளவுக்கு இஞ்சி, இது மூணு பொருளையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ இந்த மருதம் பட்டையில் போட்டு நம்ம கசாயம் வைக்க போகிறோம். பட்டை கிராம்பு வந்து நம்ம தூள் பண்ண வேணாம், இதை அப்படியே போட்டுடலாம். இஞ்சி வந்து இப்படி தட்டி நம்ம இதில் போட்டுடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கசாயத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்ல சுண்ட நம்ம காய்ச்சணும். இது வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம், இதை வந்து அரை சொம்பு ஆகிற அளவுக்கு காய்ச்சி நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அடுப்பில் வந்து இந்த கசாயத்தை வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம வச்ச அந்த ஒரு சொம்பு தண்ணியும் அரை சொம்பு ஆகிற அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் கசாயம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கசாயம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கசாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம்.